வேட்பாளர்கள் தேர்வு குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். திருப்பூர், நாகை தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை தேர்வு செய்ய இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் கீதா. கீதா, நீங்க முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். சென்னை தியாகராயர் நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் நிர்வாகிகள் குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது. அந்த வகையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திருப்பூர் மற்றும் நாகப்பட்டினம் தொகுதியை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இரண்டு தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்காக தற்போது நிர்வாகிகள் குழு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் தேசிய செயலாளர் நாராயணா, மாநில செயலாளர் முத்தரசன், மூத்த தலைவர் நல்லக்கண்ணு, சட்டமன்ற உறுப்பினர் தளி ராமச்சந்திரன் மற்றும் நிர்வாகிகள் பலர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். இன்றும் நாளையும் இந்த கூட்டமானது நடைபெற இருக்கிறது. நாளை மாநில குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த மாநில குழு கூட்டத்தில் முடிவு செய்து வேட்பாளர்களின் பெயர்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திருப்பூர் மற்றும் நாகப்பட்டினம் தொகுதி வேட்பாளர்களை அக்கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் நாளை அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அண்மை தகவல்களுக்கு நன்றி கீதா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.